ஹாய் முசி, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எது மாதிரியான பொண்ணுங்களை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணணும். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற கேரக்டர்ஸ் பிஹேவியர்ஸோட ஒரு பொண்ணு உங்கள் கூட இருக்கா, நீங்கள் அது மாதிரி பொண்ணு கூட பழகிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. கொஞ்சம் காமன் சென்ஸ் இருந்தாலே போதும், நம்ம ஈஸியாக ஜட்ஜ் பண்ணி இந்த பொண்ணு சரியில்லை, இந்த குணம் சரியில்லை அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நம்மளை காப்பாற்றிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிராண்டு கான்ஷியஸ் பொண்ணு. எதாக இருந்தாலும் எனக்கு பிராண்டு தான் முக்கியம், எதாக இருந்தாலும் பிராண்டட் தான் நான் போடுவேன், நான் வந்து சாதாரண ஒரு இதே வந்து யூஸ் பண்ண மாட்டேன், நான் வந்து கம்ப்ளீட்லி பிராண்டட் பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு தெரிவாங்க. இவங்கெல்லாம் வந்து லைஃப்பில் வந்து எதையுமே வந்து ஒரு சாதாரண ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட வந்து பெரிய எக்ஸ்பென்சிவான திங்ஸை தான் யூஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க. அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் எப்போ ஓகேனா அவங்க சம்பாதிச்சு அவங்க வாங்குறாங்க அப்படின்னா ஓகே. மித்தபடி அவங்க பேரண்ட்ஸ்கிட்டேருந்து வர காசை வச்சு இப்படியெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா வந்து இந்த மைண்ட் செட் இஸ் நாட் குட் ஹியர். இந்த மைண்ட் செட் சரியில்லை அப்படின்னா அவங்க லைஃப் லாங் வந்து இப்படி தான் இருப்பாங்க, எனக்கு பிராண்டு தான் வேணும் பிராண்டு தான் வேணும்னு. ஸோ அந்த பிராண்டுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு நிலைமை கூட அவங்க போயிடுவாங்க. ரெண்டாவது, ஹூ ஆர் ஸோ சர்காஸ்டிக். உங்கள்கிட்ட வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒன்று பேசும்போது நக்கலாக பதில் சொல்கிறது, எதுக்கு எடுத்தாலும் நக்கலாக, அவங்களுக்கு ஒரு பிடிச்ச விஷயம் நீங்கள் வந்து சொல்கிறீங்க அப்படின்னா அது வந்து அதுவாகும், அது அப்படிப்பட்டது இதுவாக, அது அவ்வளோ மோசமானதுன்னு சொல்லி நக்கல் நக்கல் கேலியாகவே இருக்கும். இது வந்து அவங்க குணமாகவே இருக்கும் பார்த்துக்கோங்க. ஸோ இது மாதிரி பொண்ணுங்கிட்ட நீங்கள் எதையுமே ஷேர் பண்ண முடியாது. நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க வந்து நக்கலாக பேசுவாங்க. ஸோ நக்கலாக பேசுவாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டே நீங்கள் வந்து எதுவுமே வந்து ஷேர் பண்ண மாட்டீங்க. இது வந்து அவங்களோட குணமாகவே இருக்கும். இந்த குணம் உள்ள பொண்ணு கூட நீங்கள் இருக்கணுமா அப்படின்றத நீங்கள் யோசிச்சுக்கோங்க. மூணாவது, அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்காங்கன்னு சொல்லி நீங்கள் பார்க்கணும். ஏன்னா அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து மேஜர் ரோல் வந்து இருக்குது பார்த்துக்கோங்க. அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து சில டாக்ஸிக் பிஹேவியர்ஸ் இருக்குது, கொஞ்சம் கெட்ட பழக்கங்கள் இருக்குது, நல்ல பொண்ணு கூறக்கூடிய அறிகுறிகள் இல்லை அப்படின்னா அந்த பொண்ணுக்கும் வந்து அந்த அறிகுறிகள் இருக்கும். ஏன்னா அந்த சர்க்கிளில் இருக்காங்க அப்படின்னாலே வந்து அந்த குணங்கள் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ இது மாதிரி நம்ம வந்து நிறைய ஆங்கிளில் யோசித்து பார்க்கணும். இப்போ நம்ம ஃப்ரெண்டே ஒருத்தவ இருக்கான், ஒரு எப்போ பார்த்தாலும் சரக்கடிக்கிற கேங் கூட அவன் இருக்கான் அப்படின்னா அவனும் கண்டிப்பாக சரக்கடிக்கிற ஆளாக தான் இருப்பான் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது இல்லையா, அது மாதிரி தான். ஸோ அந்த டாக்ஸிக் சர்க்கிள் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னாலுமே வந்து நீங்கள் அந்த பொண்ணை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கணும். இன்னொரு முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்க தான் வந்து எதையுமே வந்து காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க, எதையுமே வந்து அட்ஜஸ்ட் பண்ணியே போக மாட்டாங்க. நான் பிடிச்ச முயலுக்கு மூணு கால் நாலு கால் அஞ்சு காலுன்னு சொல்லி நின்று ஊனி அடிப்பாங்க. ஏ இல்லை இது வந்து கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு, நெக்ஸ்ட் டைம் நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னோன்னா, ஆ முடியாது நான் வந்தால் பென்ஸு காரில் தான் வருவேன், இல்லை நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி நிற்கிறது. இந்த ஜெயம் ரவியும் ஹன்சிகா படத்தில் இருப்பாங்க தெரியுமா, நோ நான் வந்து பென்ஸில் தான் வருவேன், சாதாரண காரில் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி இருக்கிற டைப்பு. எதையுமே வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டாங்க. லைஃப்பில் வந்து சில விஷயங்கள் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். அட்ஜஸ்ட் பண்ணாமலே போகணும் அப்படின்னு நினச்சோன்னா வந்து யாருமே நம்ம கூட இருக்க மாட்டாங்க. இன்னொரு டைப், இவங்க வந்து ஜீரோ கான்ட்ரிபியூஷன். வாய் நல்லா பேசுவாங்க, வாய்க்குள்ளேயே பேசுவாங்க அப்படி இப்படின்னு, ஆனால் ஒரு வேலை வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணணும் அப்படின்னு வரும்போது அந்த இடத்துல வந்து அவங்க கான்ட்ரிபியூட்டே பண்ண மாட்டாங்க. அவங்களால கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் ஆனாலும் பண்ண மாட்டாங்க, பிகாஸ் தே ஆர் ட்ரெயின் தட் வே. அவங்க மைண்ட் செட் வந்து அப்படி ஒரு மைண்ட் செட்டு, சும்மா பேசுகிறது வந்து யாருனாலுமே பேசிடலாம்ல, ஆனால் அந்த வேலையில் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு ஒரு நிலைமை வரும்போது தான் உண்மையான அவங்களோட ரூபங்கள் வெளியே வர ஆரம்பிக்கும். ஒரு வேலை வந்து நம்ம பேசி வச்சுறோம், இது நான் நீ சேர்ந்து பண்ணுறோம், காலைல 10 மணிக்கு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லி கரெக்டாக 10 மணிக்கு ஆள் வரமாட்டாங்க. என்னென்னு கேட்டால் ஒரு காரணத்தை சொல்லிவிட்டு இது பண்ணுவாங்க, இது எப்போ பார்த்தாலுமே பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இது மாதிரி ஒரு பிஹேவியர் கேரக்டர் இருக்குது அந்த பொண்ணுக்கு அப்படின்னா நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். ஏன், ஒரு பையனுக்கு வந்து இந்த கேரக்டர் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த பையனை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் போகிறது இல்லையா. அதுக்கடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சில பொண்ணுங்க வந்து இருக்காங்க, அவங்க பாஸ்ட்டை பற்றியே பேசிகிட்டு இருப்பாங்க, என் பாஸ்ட் அப்படியே ஆகிப்போச்சு, என் பாஸ்ட் இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லி பாஸ்ட்டை பற்றியே பேசிக்கிட்டு உங்களை சாவடிச்சிருவாங்க. இவங்களை வச்சுக்கிட்டு நீங்கள் சந்தோஷமாக இருக்கவே முடியாது. பழசை பற்றியே பேசிக்கிட்டு பழசு எனக்கு இப்படி நடந்துருச்சு, பழசு எனக்கு இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லி உங்களை நிம்மதியாகவே இருக்க மாட்டாங்க. பழசை பற்றியே பேசிகிட்டு இருப்பாங்க, அந்த பொண்ணை விட்டு நீங்களும் போயிருவீங்க, அதுக்கடுத்து இந்த பழசை பற்றியே தான் பேசிகிட்டு இருப்பான். இது மாதிரி பொண்ணு வந்து உங்களுக்கு தயவு செய்து வேண்டாம், அவாய்ட் பண்ணிட்டு போயிருங்க. லாஸ்ட் ஒன், இதான் முக்கியமான ஒரு கேட்டகரி பார்த்துக்கோங்க, உங்கள் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் கூட வந்து விளாடுறது. இந்த மகான் படத்தில் சொல்லுவாங்களே, அப்பா அந்த ஃபீலிங்ஸோட விளாட்றதே ஒரு சரியான ஒரு ஃபன் அப்படின்னு சொல்லி. இது மாதிரி பொண்ணுங்க தெரிஞ்சோ தெரியாமலோ எப்போ பார்த்தாலும் உங்கள் ஃபீலிங்ஸை ஹர்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதை நீங்கள் அடக்கி வச்சுக்கிட்டே
இருக்கலாம், ஆனால் ஒரு ஸ்டேஜில் வெடிச்சு பொங்கிடுவீங்க. அதனால் ஆரம்பத்திலே வந்து உங்கள் ஃபீலிங்ஸ் வந்து ஹர்ட் ஆகுது, உங்கள் எமோஷன்ஸ் கூட விளாட்றா, ஓ தெரிஞ்சோ தெரியாமலோ வந்து உங்களை சங்கடப்படுத்துகிறா, அந்த சர்க்காசம் இருக்குது, அந்த கான்ட்ரிபியூஷன் இல்லை, டாக்ஸிக் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணும் பார்த்தீங்களா, அட்ஜஸ்ட் பண்ணி போகாமல் இருக்கிறது, பிராண்டு, இது மாதிரி பொண்ணுங்கள்லாம் வந்து மாறுறதுக்கு ரொம்ப கஷ்டம். உங்களால் மாற்ற முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் மாற்றிக்கிட்டு சந்தோஷமாக இருந்தீங்கன்னா அது சந்தோஷம்தான். ஆக மொத்தம் பார்த்து கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க மச்சி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.